ரிஷா ராயா மைதானத்தில் மரம் நட வேண்டாம் என்று குடியிருப்பாளர்கள் கூறியும் பணிகளை தொடங்கிய ஈப்போ மாநகர மன்றம் உடனடியாக தற்காலிக தீர்வுக்கு வழிவகுத்த சியா பாவ் ஹியான். ரிஷா ராயாவில் அமைந்துள்ள மைதானத்தில் மரங்களை நட வேண்டாம், அதனால் அங்குள்ள கால்வாய்கள் பெரும் சேதமாகும் என்ற அச்சத்திலும், பிள்ளைகள் விளையாடும் மைதானத்தில் மரங்கள் நிறைந்து வழியக்கூடாது என்றும், தாமான் ரிஷா குடியிருப்பாளர் சங்கம் கண்டனத்தையும் கடிதத்தையும் முன்வைத்திருந்தும் அதை கண்டு கொள்ளாமல் ஈப்போ மாநகர மன்றம் பணிகளை தொடங்கினர். மரங்கள் நடும் பணிகள் தொடங்குவதைக் கண்ட அங்குள்ள மக்களும் தாமான் ரிஷா குடியிருப்பாளர் சங்க தலைவர் பி ஜெயபிரகாஷ் ஜிலாபங் சட்டமன்ற உறுப்பினர் சியா பாவ் ஹியானிடம் தகவல் கூறினார். சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு விரைந்த சியா பாவ் ஹியான் ஈப்போ மாநகர மன்ற லேண்ட்ஸ்கேப் துறையின் பொறுப்பாளரிடம் பேசினார். ஆனால் அந்த அதிகாரி மரம் நடும் பணியை நிறுத்தப் போவதில்லை என்று பேசினார். அதைத் தொடர்ந்து சியா பாவ் ஹியான் ஈப்போ மேயர் டத்து அமர் ருமாய்சியிடம் பேசினார். அதன் பின்னர் மேயர் அந்த பணியை நிறுத்தினார். இதனிடையே சியா பாவ் ஹியான் இந்த மைதானத்தில் மரம் நட ஏற்புடையதில்லை என்று கூறினார். இது குடியிருப்பாளர்களின் அதிருப்தியாகும். ஆகையால் இங்குள்ள குடியிருப்பாளர்களுடன் ஈப்போ மாநகர மன்றம் ஒரு சந்திப்பு நடத்தி இந்த மைதானத்தில் மரங்கள் நட வேண்டுமா என்பதை கலந்துரையாட வேண்டும் என்றார். அதேவேளை சில நேரங்களில் ஈப்போ மாநகர மன்றம் மக்களின் உணர்வை புரிந்து கொள்ள வேண்டும் என்றார். அதனுடன் இவ்விவகாரத்தில் மேயரின் முடிவை அவர் பாராட்டினார்.